இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப 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 விடிஞ்சிருச்சு கிளம்ப கிளம்ப. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல் சார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்போ நம்ம அப்படியே டெய்லியும் டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ, அந்த கோப்ரா ஆம்பிஃபாட்டி எப்போ தான் ப்ரோ நம்ம கேமுக்குள்ளே வந்து வரும், அது ரிட்டனில் விடுவானுங்களா விடமாட்டானுங்களா, பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிங்க இல்லையா. பேய் பார்த்திங்க அப்படின்னா இருக்குங்க, அதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் அந்த ஜஸ்டின் பைபர் அப்படின்ற இந்த ஒரு ஃபிஃப்த் ஆனிவர்சரி கொலாபரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஆம்பிஃபாட்டி ஸ்கின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க சார். இது 200% கன்ஃபார்மாக பார்த்திங்க அப்படின்னா வரதாங்க வந்து போகுது, அது எப்போ வரப்போது எந்த மாதிரி ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேமுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நாளில் வரக்கூடிய எல்லா ஈவெண்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருச்சுங்க. அதையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டோனேட் அப்டேட்டில் வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குங்க, அது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். சரி ரைட்டு சார், அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைண்ணா பார்த்து எங்கப்பா எப்பா எட்ஸாட்டில் அது ஏங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே வீடியோ குறைய ஒரு லைக் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரி ரைட்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளே புதுசாக ஒரு மோகோ ஸ்டோரி இவெண்ட் வந்து விட்டுருப்பாங்க இல்லையா, அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குளோவால் ஸ்கின்னா இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பராங்க ஸ்கின்னா டேய் இவனுங்களை சத்தியமாக பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறேனே வந்து தெரியலங்க. ஆல்ரெடி ஒரு மோகோ ஸ்டோரி இவெண்ட் வந்து போயிட்டு இருக்கு, மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மோகோ ஸ்டோரை வந்து கொண்டு வந்துருக்காங்க டேய். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிரூபிச்சிட்டானா கர்ணாக்காரன் பார்த்திங்க அப்படின்னா பிச்சைக்காரம் கூட கிடையாது, ரா பிச்சைக்காரன் எப்படி பார்த்திங்க அப்படின்னா காசு வேணும்னு என்னென்ன பண்ணுறாயே பாருங்க. ஏங்க அதுலேயும் ஒரே ஒரு குளோவால் ஸ்கின்னா ஒரே ஒரு பராங்க ஸ்கின்னா இதை நம்ம வந்து 1000 டைமண்டுக்கு போட்டு நாங்கள் வந்து வாங்கணும் டேய். எங்களெல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது, கேன பய மாதிரி தெரியுதா, கேட்குறவன் கேனையனாக இருந்தால் கேஆர் விஜயன் கேடிவியில் பேட்டி கொடுப்பானா, அந்த கதையாவில் இந்த கதை இருக்குது எனக்கு வரதான்ப்பா எப்பா. ஆனால் போக போக இந்த கர்ணாக்காரனோட அட்டூழியம் பார்த்திங்க அப்படின்னா தாங்க முடியலங்க. எவனாச்சும் இந்த கர்ணாக்காரன் அட்ரஸ் தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஏங்க இதை சொல்ல மறந்துட்டு பாருங்க, அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் வந்து கேட்டிருந்தேன்னா ஒரு பையன் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருக்கான் ப்ரோ உங்களுக்கு அந்த கர்ணாக்காரன் அட்ரஸ் தானே வேணும் இருங்க நான் தரேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி திருட்டு தெரு திருட்டு வீடு கர்ணாக்கார திருட்டு பையன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்து போட்டு வச்சிருக்கானுங்க. தலை யார் தலை நீங்கள் யார் சாமி நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து போயிருச்சுங்க. ஆனால் நம்ம ஆளுங்களை சும்மா சொல்லக்கூடாது, அந்த கர்ணாக்காரனை ஓட்டுங்கடா அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக கூட வந்து ஓட்டுவானுங்கன்னு நினைக்கிறேன். சரி ஸோ அது ஒரு ஓரமாக வந்து இருக்கட்டும். ஆனால் இந்த ஒரு மோகோ ஸ்டோரி இவெண்ட்டில் யாருமே பார்த்திங்க அப்படின்னா கையே வச்சிடாதீங்க, ஏன்னா வரப்போ 13ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு குளோவல் ஸ்கின் ஃப்ரீயாக வந்து 100% கன்ஃபார்மாக பார்த்திங்க அப்படின்னா கிடைக்க தாங்க வந்து போகுது. நான் நேற்றுக்கு வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா இந்த லிமிட்டட் டைமண்ட் ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 ரிவார்டு ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ வீடியோவாகவே வந்து கிடச்சிருச்சுங்க. அதை கூட நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அது நீங்கள் வந்து பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இருக்க போது. அதில் பார்த்திங்க அப்படின்னா 2 கேரக்டர் அதுக்கப்புறம் அந்த கட்டான ஸ்கின்னு ஒரு குளோவல் ஸ்கின்னு ஒரு க்ரோஸா ஸ்கின்னு அதுவும் அந்த ஒரு க்ரோஸா ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னுங்க. அதோட பவர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் அக்யூரசி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூஎம்பி ஸ்கின்னு வந்து இருக்குங்க, யூஎம்பி ஸ்கின் தான் வந்து அல்டிமேட்டு. ஸோ சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ஆர்மர் பெனட்ரேஷன். உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் எல்லாம் இல்லை ப்ரோ என்கிட்ட இன்ன வரைக்கும் யூஎம்பி ஸ்கின் இல்லை அப்படின்னா இது ஒரு பயங்கரமான ஸ்கின்ங்க. இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிங்க் கலர் டைமண்ட் இருக்கு இல்லையா அதை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தாங்க வந்து கொண்டு வருவாங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அதே மாதிரி தான் நம்ம கேமுக்குள்ளேயும் வந்துருக்குங்க. அந்த ரெடிம் செஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 6 ரிவார்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்த உடனே எத்தனை பேர் இந்த 6லேருந்து எதை நீங்கள் ஃபஸ்ட்டாக எடுக்க போறீங்க அந்த 6மே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கலாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மிஷின்ஸ்லாம் முடிச்சுட்டு அந்த பிங்க் கலர் டைமண்ட் வந்து எடுக்கணும். ஸோ அது இருந்தாலே வந்து போதுங்க, ஓசில் கொடுக்குறாங்களா வாங்கி பாக்கெட்டில் போடு ஆன் கிருட்டு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வந்துகிட்டே இருக்கணும். சரி டா, ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுங்க. சரி ட்ரா ப்ளஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேமுக்கில் இன்றைக்கி டொனேட் அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு டாப் அப் இவெண்ட் வந்து வரப்போது இல்லையா, நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் அது நீங்கள் வந்து பாருங்களேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து காமிச்சது தாங்க, ஒரு 100 டைமண்ட் டாப் அப் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆந்து பெட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க டேய். இவனுங்களை என்ன சொல்கிறதுனே வந்து தெரியலங்க எனக்கு. அந்த காலத்துலேருந்து இன்னமும் ஒரு டவுட் வந்து இருக்குங்க, அந்த கர்ணாக்காரன் வந்து கன்னெல்லாம் வச்சு பேட்டில் ராயல் கேம் நடத்துறானா இல்லை அந்த காட்டு விலங்குகள்லாம் பிடிச்சி போட்டு ஜூ வச்சு நடத்துறானேன்னு வந்து தெரியல. எல்லா விலங்குகளையும் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்துட்டான் அந்த மாதிரி. இன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா அவன் கையில் மாட்டினது ஆந்த ஆந்த பெட்டை வந்து விட்டுட்டு அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு எமோட்டு அதுக்கான ஒரு ஸ்கின்னையுமே பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வர போகிறானுங்க. இன்றைக்கி நைட்டு இதான் மேபி பார்த்திங்க அப்படின்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு 99% பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஓகேவா சரி ட்ரா அப்ளை கிரெட்டு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற 22ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லக்கி ராயல் ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வரப்போதுங்க. நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் அது நீங்கள் வந்து பாருங்கள். இந்த ஒரு 5th anniversary இருக்கு இல்லையா அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு லக்கி ராயல் ஈவெண்ட் வந்து வரப்போது. சில மெயின் ரிவார்டாக மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பண்டில்ஸ் வந்து இருக்குங்க. இந்த ஒரு 5th anniversaryல பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 4 பண்டில்ஸ். அந்த 4 பண்டில்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கா பண்டில் நமக்கு ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்க அந்த 3 பண்டலையும் இந்த ஒரு லக்கி ராயல் ஈவெண்ட்டில் தாங்க வந்து விட போகிறாங்க. இந்த ஈவெண்ட் வந்தா என்ன வராட்டி என்ன இந்த ஒரு 3 பண்டலாட்டே இதெல்லாம் ஓசியில் கொடுத்தா கூட எவனுமே வந்து போட மாட்டான்டா, ஓரமாக தூக்கி போட்டு போயிடுவான்டா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. சரி டெஸ் இதை பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுங்க. சரி ட்ரா ப்ளஸ் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 5th anniversaryல ஒரு க்ரோஸா ஸ்கின்னுமே வந்து வரப்போதுங்க. நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் அது நீங்கள் வந்து பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி
சிங்கப்பூர் சர்வரில் ஒரு ஃபேட் வீல் ஈவெண்ட்டாக வந்து விட்டுருக்கானுங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எமோட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு க்ரோசா ஸ்கின்னு. இந்த க்ரோசா ஸ்கினோட பவர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரு, டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓபியான பவர் வந்து கொடுத்துருக்கானுங்க. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான பவர் தான் ரேட் ஆஃப் ஃபயரும் வந்து தேவை. அதே மாதிரி டபுள் டேமேஜை விட டபுள் ஆர்மர் பெனிட்ரேஷன் தான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் டேமேஜ் வந்து அதிகமாக கொடுக்கும். வெஸ்ட்டெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு போயிருங்க. அந்தளவுக்கு ஒரு மரண மாசான க்ரோசா ஸ்கின்னா இந்த ஒரு ஸ்கின்னை தான் நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா? இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் சர்வருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா வரதாங்க போகுது. ஆனால் அது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து தெரியலங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேட் வீல் ஈவெண்ட்டில் வந்து விட போகிறாங்களா, இல்லை இந்த லக்கி ராயல் ஈவெண்ட்லேயே சேர்த்து விட்ருவாங்களா, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கல. ஆனால் வரப்போகுது. இதை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுங்க. வந்துச்சு அப்படின்னா எத்தனை பேர் நான் தலை கீழா தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். சரி ட்ராப்ல கிரிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு பெரிய மேட்ருக்குள்ள வந்து போயிடலாங்க. ப்ரோ அந்த ஃபிஃப்த் ஆனிவர்சரியில் ஒரு எம்பி ஃபார்ட்டி வரப்போகுதுன்னு சொன்னீங்களே, அது எப்போ ப்ரோ வரப்போது? அதே மாதிரி இந்த ஒரு கோப்ரா எம்பி ஃபார்ட்டி ரிட்டன் வருமா வராதா, பே இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இருக்குங்க. ஸோ ஒன்று வந்து பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜஸ்டின் பைபர் அப்படின்ற ஒரு கொலாபரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்காக ஒரு எம்பி ஃபார்ட்டி ஸ்கின் வந்து வரப்போதுங்க. நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். அது பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா மாசாக இருக்கும். என்னமோ வந்து எவாலியூஷன் 2.0 அப்படின்ற மாதிரியே வந்து கூப்பிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி வச்சிருக்காங்க. அதோட பவருமே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், மைனஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட் அப்படின்ற ஒரு ஓபியான பவர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 100% கன்ஃபார்மாக வந்து வரதாங்க வந்து போகுது. வரப்போற 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஃபேட் வீல் ஈவெண்ட்டில் தான் விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் ஆகலங்க. ஓகேவா? மேபி லாஸ்ட் டேத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் விட்டாலும் வந்து விடுவானுங்க. டேய் அப்படிலாம் வந்து விடக்கூடாதா, தயவு செய்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் வீல்லே வைங்கடா, அப்போ தான் எல்லாருமே 1000 டைமண்ட்ல எடுப்பானுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இப்போ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரி ஈவெண்ட்டில் கொண்டு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 200% கன்ஃபார்மாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம கேமுக்குள்ள வந்து வந்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஒரு கோப்ரா எம்பி ஃபார்ட்டி மேட்ருக்குள்ள வந்து போவாங்க. ப்ரோ கோப்ரா எம்பி ஃபார்ட்டி எப்போ தான் ப்ரோ ரிட்டனில் வரும், அதை வந்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீக்ஸ் படி, அதாவது இந்த ஒரு ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கூட வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்கள். மொத்தமாக ஒரு 3 கன் ரிட்டனில் வந்து வரப்போதுங்க. இது வந்து ஒரு அஃபிஷியல் போஸ்ட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகே ஸ்கேரி எம்பி ஃபார்ட்டி 3 கன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து வச்சிருக்கானு ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்காக. நமக்கு ஆல்ரெடி இந்த ஏகே வந்து ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்காக ரிட்டனில் வந்து வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் வராத கன்ஸ்கின்னு பார்த்தாக்க அந்த ஒரு கோப்ரா எம்பி ஃபார்ட்டி, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்கேர் கன்ஸ்கின் தாங்க. அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்காக இந்த மாதமே வந்து ரிட்டனில் கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துருவானுங்க. இதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஒரு கோப்ரா எம்பி ஃபார்ட்டியை எடுத்து லெவல் 4 போடுறதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாக்கு தள்ளி போயிடும். ஸோ இதுக்கு பேசாமல் அந்த ஜஸ்டின் பைபர் எம்பி ஃபார்ட்டியை வந்து எடுத்துட்டு போயிடலாமே, ரெண்டு ஒரே பவர் தானே, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்களேன். சரைட்டு. ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்து முடிச்சுக்கலாங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். சரைட்டு. சொல்லுங்க பார்த்தீங்க அப்படின்னா எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டன் ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லைண்ணா பார்த்து எங்கப்பா எப்பா எட்ஸாட்டில் அது ஏங்க ஏன் நான் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.